நாம் சுய ஒழுக்கத்துடன் தான் வாழ்கிறோமா அப்படிங்கிற தலைப்பை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கடைசியாக எங்கே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா ஸ்கூலில் நாம் கேட்டிருப்போம் ஒழுகிற தலைப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கடைசியாக எங்கே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா ஸ்கூலில் நாம் கேட்டிருப்போம் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எத்தனை பேர் இன்னும் ஞாபகத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் சுய ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்கிறதே தெரியல செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் அதாவது என்னென்னா எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத இடத்துல அதாவது நம்மளை கேட்குறதுக்கு கேள்வி கேட்குறதுக்கு ஆளே இல்லாத இடத்துல நாம் வந்து செல்ஃப் டிசிப்ளினோட இருக்குமா அப்படிங்கிறத ஒருக்க சிந்தித்து பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலு பிரபல பிரபலமான நபர்கள் பேரை சொல்கிறேன் அந்த பிரபலமான நபர்கள் எதுனால் பிரபலமானாங்க அப்படின்னா அவங்க எல்லார்கிட்டேயும் ஒரு சுய ஒழுக்கம் இருந்தது யாரெல்லாம் அப்படின்னா காமராஜர் அவரோட வாழ்க்கை ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருந்தது அவர் வந்து எதிர்மறையாக பேசாதவராக இருந்தார் அடுத்து நம்மாழ்வார் அவருக்கு நிறைய கோபம் இருந்தது அந்த சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களில் அந்த பல விஷயங்களில் அவருக்கு இருந்த கோவத்தை வந்து அவர் நேர்மறையாக கிட்ட கொண்டு போனார் அவர் ஒரு நல்ல முன்னுதாரணமாக வாழ்ந்தார் இன்னைக்கு பல மாற்றங்கள் விவசாயத்தில் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் அவர் அவர் தான் அடிப்படையில் காரணம்னு கூட சொல்கிற அளவுக்கு அவர் அத்தனை பேருக்கிட்டேயும் போய் சேர்ந்திருக்காரு அதுக்கும் அவரோட நல்லொழுக்கம் அப்படிங்கிறதும் ஒரு காரணம் அவர் நேர்மறையா பேசக்கூடிய நபரா இருந்தார் அவர் உணர்ச்சிகளை தூண்டல சிந்தனைகளை மட்டுமே தூண்டிட்டு இருந்தார் ஓகே அடுத்து அப்துல் கலாம் அப்துல் கலாம் அப்படின்னாலே அங்க வந்து நேர்மறை சிந்தனை தான் வரும் அவர் எப்பயும் யாரையும் திட்டுறது வழக்கமே கிடையாது அவர் வந்து நல்ல சிந்தனையில் எல்லாருக்கிட்டையும் விதைச்சிட்டு அவர் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போய் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு கனவு கனவுன்னு அவர் சொல்ல வந்தது இன்றைக்கு தேதியில் ஒரு விஷயம் சாத்தியப்படாமல் இருக்கலாம் ஸோ அதை வந்து இன்னும் முடியாது நடக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அப்போ இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு கனவு காணுங்க அப்போ முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அந்த கனவு காணும்போது கடந்துடலாம் ஏன்னா கனவுகளுக்கு வந்து தடை எதுவும் கிடையாது இல்லையா அப்போ அதை நோக்கி உங்கள் பயணத்தை செலுத்துங்க நிச்சயமாக அது சாத்தியப்படும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து கனவு காணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணமாக இருந்தது ஸோ அவரோட வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா நேர்மறையான வாழ்க்கையாக இருந்தது அவரோட வார்த்தைகள் அவரோட எண்ணங்கள் அவரோட சிந்தனை எல்லாம் அதுதான் அவர் உயர்த்தி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் போகிற அளவுக்கு காரணமாக இருந்தது ஸோ அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து அவர் இறந்தப்போயே தெரிஞ்சுருக்கோம் எத்தனை மக்கள் போய் பார்த்தாங்க இறந்ததுக்கப்புறம் இன்னமும் நம்ம அவரோட பேரை பல நல்ல விஷயங்களுக்காக சொல்லிகிட்ருக்கோம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நேர்மறையான விஷயங்களுக்கு மட்டும்தான் அவரோட பேரை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இவங்கள்லாம் வந்து இப்போ உயிரோடு இல்லை ஆனால் இப்போ உயிரோடு இருக்க ஒரு நபர் அவர் மேலே நிறைய நல்ல எண்ணங்கள் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது அவர் யாருன்னு பார்த்தோன்னா திரு சகாயம் அவர்கள் பொதுவாக வந்து நேர்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லும்போது கூடையே அவரோட பேரும் சொல்கிற அளவுக்கு அவர் வாழ்ந்துட்டு வர்றாரு அவரும் பார்த்திங்கன்னா நேர்மறையை மட்டுமே பேசக்கூடிய நபராக இருக்கார் அவரோட எண்ணங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு காரணம் அவரோட செல்ஃப் டிசிப்ளின் லைஃப் அவர் வாழ்க்கையில் வந்து சுய ஒழுக்கம் அப்படிங்கிறத அவர் கடைப்பிடிச்சிட்டு வராது அதனால தான் அவரோட இலக்கம் வந்து அவரால் சுலபமாக அடைய முடியுது ஸோ அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே கிடையாது அவர் பலருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்காரு நேர்மையாக இந்த நேர்மையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட நேர்மையாக வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல சூழ்நிலைகளில் தன்னை நிரூபித்து காட்டியிருக்காரு இது வந்து பலருக்கு ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கு அதாவது அவங்களாம் வந்து இப்படி கூட இருக்க முடியுமா நேர்மையாக வாழ்ந்துட்டு நல்லவங்களாகவும் இருக்க முடியுமா இந்த சமுதாயத்தில் அவங்களால தொடர்ச்சியாக அவங்களோட பணியை செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்தது ஒரு கேள்வி இருந்தது ஆனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கை வந்து நமக்கு அமைஞ்சது ஓகே இப்படி கூட இருக்கலாம் நேர்மையான அதிரி அது யாரியா ஸோ பல பல மக்கள் வந்து அவரோட நேர்மையை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படை காரணமாக அமைஞ்சது சுய ஒழுக்கம் அவங்க அத்தனை பேருமே வந்து தன்னோட வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையில் காரணமாக இருந்தது அவங்க அத்தனை பேரும் ஒரு சுய ஒழுக்கமான வாழ்க்கையை கடைப்பிடிச்சிட்டு இருந்தது தான் அவங்க வந்து அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அதை வந்து மக்கள்கிட்ட போதித்தாங்க அவங்க வந்து அவங்க ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயத்த அடுத்தவங்களை பண்ணுங்கன்னு கூட சொன்னது கிடையாது அப்போ எல்லா விஷயங்களும் இப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாராலேயும் இதை மாதிரி வர முடியுதான்னு கேட்டால் நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அது ஏன் அப்படின்னா யார் ஒருத்தங்களுக்கு சுய ஒழுக்கம் இல்லையோ அவங்களால அவங்க நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியாமல் போயிடும் ஏன் அப்படின்னா சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்மளோட இலக்கு நோக்கின பயணத்தை அது வந்து காட்டும் அப்போ யார் ஒருத்தங்களுக்கு சுய ஒழுக்கம் இல்லையோ அவங்களோட கவனம் ஈஸியாக சிதறிடும் அப்போ அவங்களால அவங்க நினச்ச மாதிரி விஷயங்களை கூட அவங்களால பண்ண முடியாமல் போயிடும் ஸோ இன்றைக்கி தேதியில் பலரோட வாழ்க்கையில் அவங்க நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் அவங்களுக்கு சுய ஒழுக்கம் இல்லைங்கிறது தான் ஓகே இப்போ வந்து முந்தியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க நண்பன் யாருங்கிறத பாருங்கள் அப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆனால் இன்றைக்கு தேதியில் அதை இதை கூட கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம் ஒருத்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் பாருங்கள் அவங்க என்னென்ன மெசேஜ் யார் யாருக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டாலே ஒருத்தங்களோட லட்சணம் தெரிஞ்சிடும் நம்மளை வந்து கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லைங்கிறதுக்காக நாம் வந்து என்னெல்லாம் வார்த்தையில் யூஸ் பண்ணுறோம் நம்ம மனசில் என்ன இருக்கோ அது நம்ம வார்த்தையில் ரூபத்தில் வெளிவரும் இப்போ நேர்மறையான கமெண்ட் மட்டுமே கொடுக்குறாங்க நேர்மறையான பதிவுகள் மட்டுமே கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மனசில் வந்து நேர்மறையான எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் எதிர்மறையான கமெண்ட் மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அப்பா அவங்க மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் இந்த எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு டீ கடையிலேருந்து பேசுனா கூட அவங்க சுற்றி இருக்க ரெண்டு மூணு பேருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் வந்து போய் சேர்ந்துருக்கோம் அதே நேரத்தில் ஒரு சமூக வலைத்தளத்தில் அதே பதிவை அதே விஷயத்தை பதிவாகிடும்போது அது பல லட்சக்கணக்கான மக்களோட பார்வைக்கு போகும் ஒரு முகநூரில் கூட எந்த ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டாலும் அந்த தலைப்பை பற்றி டிஸ்கஷன் போகும்போது அதில் நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் அவங்க குடும்பத்தில் கூட பகிர்ந்துக்க முடியாத பல கடுமையான சொற்கள் நிறைய வார்த்தைகள் பிரயோகப்படுத்துகிறாங்க அது யாராவது ஒரு ஆள் அவங்க அதே வார்த்தையில் அவங்க கிட்டேயோ அவங்க சொந்தக்காரங்க கிட்டேயோ அவங்க கிட்டேயோ இதை வந்து வாசிக்கு வாசித்து காட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக பலரால் அது முடிகிறதில்ல இவங்க எல்லாருமே வந்து தன்னை கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக தன் மனசில் என்னெல்லாம் வக்கரம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த இடத்துல பதிவுகளாக வெளியிட்றாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தங்களோட எண்ணங்கள் அவங்களோட சிந்தனைகள் வந்து சரியான பாதையில் போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் இது எல்லாமே குறிக்குது அப்போ சரியான பாதையில் நம்மளோட சிந்தனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா நிச்சயமாக நம்மக்கிட்ட வந்து நேர்மறையான விஷயங்கள் இருக்கோம் நாம் எந்த விஷயத்தை நினைக்கிறோமோ அதை நம்மளால் ஈஸியாக அடைய முடியும் அப்போ பிரச்சனையை வந்து நம்ம கவனம் வந்து சிதறப்படுது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் ஸோ அதனால தான் இப்போ நான் சொன்ன நாலு நபர்களும் அவங்க கிட்டத்தட்ட அவங்க நினச்ச விஷயங்களை அவங்களால அடைய முடிஞ்சது அதுக்கு காரணம் அவங்களோட எண்ணங்கள் வந்து சிதறாமல் அது எதை நினச்சி அவங்க பயணம் ஆரம்பித்ததோ அதை நோக்கியே போயிட்டு இருந்தது ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி நடக்கிறது இல்லை பொதுவாக அப்போ பாருங்கள் நம்ம கவனம் ஃபுல்லாக தேவையில்லாமல் சிதறிகிட்ருக்கு அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள் அப்போ நம்மளை கேட்குறதுக்கு ஆளே இல்லை யார் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு ஒரு அசட்டு தைரியமும் தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறதுக்கு காரணமாக அமையுது அப்போ நம்ம சுற்றி இருக்கவங்க கிட்ட நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் வந்து நேர்முறையாக இருக்கா எதிர்மறையாக இருக்கான்னு பார்த்தா பெரும்பாலான நேரங்களில் நேர்மறையாக இருக்கிறதில்ல நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் நம்ம எப்போ பார்த்தாலும் யாரையாவது எதுக்காவது கம்ப்ளைண்ட் பண்ணுறதே ஒரு தொழிலாக வச்சுட்ருக்கோம் அப்போ என்னென்னா கம்ப்ளைண்ட் மட்டுமே தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் நாம அந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி யோசித்தோம் அப்படின்னா அதே இது அந்த பிரச்சனைக்கான தீர்வாக கூட அமையலாம் ஆனால் நமக்கு வேலையே அதை புகார் மட்டுமே தெரிவிக்கிறது அதுக்கு தீர்வு அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கிற வழக்கமே இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம சிந்திக்கிற விஷயம் எதிர்மறையானதாக இருக்குது நம்ம செய்கிற விஷயம் எதிர்மறையாக இருக்குது நாம் பார்க்குற விஷயம் எதிர்மறையாக இருக்குது நம்ம கேட்குற விஷயம் எதிர்மறையாக இருக்குது ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது மட்டும் நேர்மறையான விஷயங்களை ஸோ அப்போ பிரச்சனையே இந்த இடத்துல தான் இருக்குது அப்போ நம்ம எண்ணங்கள் எல்லாமே குழப்பத்தில் இருக்குது கோவமாக இருக்குது உணர்ச்சி வசப்படக்கூடியதாக இருக்குது ஸோ யார் ஒருத்தங்க உணர்ச்சியை மட்டுமே தோண்டிகிட்ருக்காங்களோ அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது யார் ஒருத்தங்க சிந்தனையை தூண்டுறாங்களோ அவங்களால அவங்க இலக்கை வந்து நிச்சயம் ஒரு நாள் அடைய முடியும் ஸோ அப்துல் கலாம் ஆகட்டும் அவங்க அவர் வந்து உணர்ச்சியை தூண்டினதே கிடையாது சிந்தனையை மட்டும்தான் தூண்டினார் அவரே ஒரு நல்ல முன்னுதாரணமாக வளர்ந்து காட்டினார் சகாயம் அவரும் பாருங்கள் என்றைக்குமே வந்து யாரையும் உணர்ச்சி வசப்பட வச்சதே இல்லை அவர் வந்து நல்ல சிந்தனையில் மட்டும்தான் மக்கள் மத்தியில் விதைச்சிட்டு இருக்கார் இன்னமும் அதை தான் அவர் பண்ணுவார் ஸோ அந்த நல்ல சிந்தனைகள் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் மேலே ஒரு நல்ல மதிப்பு கொடுத்துட்ருக்கு ஸோ இவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இதுன்னா இன்னும் யாரெல்லாம் வந்து நல்ல எண்ணங்களால் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக அமைஞ்சது சுய ஒழுக்கம் அவங்க வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாத இடத்துல அவங்க வந்து தவறாக நடந்துக்கிட்டதான் இது வரைக்கும் ஒரு இன்சிடெண்ட் கூட கிடையாது ஸோ அப்போ அவங்க வாழ்க்கையே ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கும் ஏன் இவங்களெல்லாம் சொல்கிறேன்னா இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க முகநூலில் பார்த்தா கூட இவங்க பேரை போட்டு படத்தை போட்டு இவங்களே குழுக்கள் பக்கங்கள்லாம் ஆரம்பிச்சுட்டு அவங்க பண்ண நல்ல விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிற வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ ஒரு தரப்பு இப்படியும் பண்ணிகிட்ருக்கு இருக்கு நேர்மறையாக பண்ணும்போது அதுக்கு நல்ல பல நிலம் கிடச்சிட்ருக்கு ஆனால் இன்னொரு தரப்பு பார்த்திங்கன்னா நேர் ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்க வந்து என்னென்னா நிறைய திரைப்படங்கள் நடிகர்களுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்னு சொல்லிட்டு ஒருத்தங்கள் மாதிரி ஒருத்தங்க மாறி மாறி அங்கே எதிர்மறையாக பல விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக இது ஒரு நல்ல சூழலை வந்து உருவாக்க போகிறதில்ல அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இப்போ பல விஷயங்கள இன்னைக்கு நாட்டில் நடக்குது அப்படின்னா இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குது தான் அப்ப நம்ம வந்து என்னன்னா நம்ம ஒரு இலக்கை தேடி போறோம் அப்படின்னா நமக்கு வந்து சிந்தனையும் தெளிவா இருக்கணும் குழப்பமான சிந்தனைகளில் இருக்கும்போது அந்த இலக்கை தேடி கூட நம்மளால போக முடியறது இல்லை இப்ப நானும் எல்லார போல் கம்ப்ளைண்ட் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு எனக்கும் குலத்தொழிலாக இருந்தது எனக்கு வேலையே வந்து எல்லாத்தையும் உங்களை மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் சிந்திச்சு பார்க்குறேன் இப்போ இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோமே இதனால் யாருக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அப்படி ஒரு பலனும் இருக்கதா தெரியல சின்ன வயசுலேருந்தே நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும் எல்லாரை போல ஒரு ரெகுலர் லைஃப் அதில் எனக்கு நம்பிக்கை இருந்ததே இல்லை அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நினச்சிட்ருந்தனால நான் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது மட்டுமே எனக்கு வேலையாக இருந்தது அப்புறம் பார்த்தேன் இதனால் என்ன பலன் அப்படின்னு சிந்தித்து பார்க்கும்போது அப்படி எந்த ஒரு பலனுமே இருந்த மாதிரி தெரியல அப்புறம் என்னோடய வேலையில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் வாழ்க்கை பல அனுபவங்களை கொடுத்தது அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நம்ம கம்ப்ளைண்ட் மட்டுமே பண்ணிகிட்ருக்கனால அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகிறதில்ல ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு அப்போது ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா இதை நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் நான் பகிர்ந்துக்கிட்டேன்னா அதை பார்க்குறதுக்கு கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்போ ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அப்போ தான் முகநூல் ஆக்சுவலாக முகநூல் நான் விரும்புகிறதே கிடையாது ஆனால் ஏதோ சில நல்ல விஷயங்களும் மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்போ தான் எனக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா என்னோடய முகநூல் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக அங்கே ஒரு மெசேஜுமே இருக்காது மிஞ்சி போனால் என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர் அது மட்டும்தான் பர்சனலாக இருக்குமே தவிர மற்ற எதுவுமே வந்து நல்ல விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் மட்டும்தான் பயிர்ந்துட்டுருப்பேன் அப்போ கூட பார்த்திங்கன்னா முதல்ல ஏதாவது போஸ்ட் யாராவது ஒருத்தங்க போட்டிருக்காங்கன்னா அதை ஷேர் பண்ணுவேன் ஆனால் பெரும்பாலான பதிவுகளில் எதிர்மறையாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அது அவங்க சொல்ல அந்த கருத்து நல்லா இருக்கும் அப்போ அந்த கருத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அது கூடையே நல்ல திட்டியும் போட்டிருப்பாங்க அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு சாப்பாடு ஒருத்தங்க சாப்பிட்றாங்கன்னா அதை சந்தோஷமாக நல்ல மனசோடு சாப்பிடுன்னு கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் திட்டிக்கிட்டே அந்த சாப்பாடை கொடுத்தா அந்த சாப்பாடு கூட உள்ளே இறங்காது இல்லையா அப்போ ஒரு நல்ல மெசேஜை கொடுக்கும்போது நல்ல எண்ணத்தோட நேர்மறையான வார்த்தைகள் கருத்துக்களோடு கொடுக்கும்போது அது அழகாகவும் இருக்கும் ஈஸியாக மக்கள்கிட்டேயும் போய் சேரும் அதே இது நல்ல மெசேஜ் இருக்கும் ஆனால் அவங்க வந்து எதிர்மறையான எண்ணத்தோடு கலந்து கொடுக்கும்போது அதை ஃபார்வர்ட் பண்ண கூட தோண மாட்டேங்குது நிறைய பேர் இதை சொல்லியும் நான் கேட்டிருக்கேன் தான் ஒரு முடிவு பண்ணேன் ஒவ்வொருத்தங்க குழுவில் ஏதாவது ஒரு பதிவை பார்த்துருக்கேன் அதை நல்லா இருக்குது அப்படின்னா அதில் சில விஷயங்கள் எதிர்மறையாக இருக்கும் அப்போ நாம் வந்து என்ன பண்ணோம் அந்த எதிர்மறையான அந்த வாக்கியங்களை மட்டும் நீக்கிட்டு எந்த குழுவில் இந்த எடுத்தேனோ யார் இந்த பதிவை போட்டிருந்தாங்களோ அவங்க பேரே போட்டு அதை எனக்கு இதில் நான் பகிர்ந்துக்கள் ஆரம்பித்தேன் ஏன்னா எனக்கு வேணுங்கிறது ஒரு நல்ல மெசேஜ் அடுத்தவங்களுக்கு போகணும் ஆனால் அந்த இடத்துல கூட கொஞ்சம் தவறான வார்த்தைகளும் பிரயோகப்படுத்தியிருப்பாங்க அப்போ அதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது அப்போ அதை நம்ம காப்பி பண்ணி அந்த தவறான வார்த்தையில நீக்கிட்டு போடும்போது இப்போ அந்த நல்ல மெசேஜ் மட்டும் மக்கள்கிட்ட போகும் அந்த தவறான செய்திகள் வந்து மக்கள்கிட்ட போகாமல் இருக்கும் ஸோ இதை தான் நான் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன் அப்போ என்னென்னா நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கும் போது மக்கள் அதை அதிகமாக பார்க்க ஆரம்பித்தாங்க அது நேர்மறையாக இருந்ததே அதை பலவேரை போய் சேர்ந்ததுக்கு காரணமாக அமைஞ்சது அப்போ நிறைய பேரை அது ஈர்த்தது ஸோ இன்றைக்கி தேதியில் ஒரு இருபதாயிரம் நபர்கள் வந்து அந்த ஒரு ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இருபதாயிரம் பேரை வந்து அதில் வந்த பல மெசேஜஸ் வந்து ஈர்த்துருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்போ அதை நினைக்கிறதுக்கு அதை பண்ணுறதுக்கு ஒரு பொறுமை வேணும் அப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் நான் நினச்ச ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு இப்போ தான் நானே ஒரு டேரெக்டாக மெசேஜுங்கிறதே சொல்கிறேன் அப்போ இதை சொல்கிறதுனா கேட்குறதுக்கு ஆள் வேணும் இல்லையா அப்போ அந்த ஆட்களை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நாலு வருஷம் தேவைப்பட்டிருக்கு அப்போ ஒரு நல்ல மெசேஜை நம்ம சொல்லணுன்னா கூட அதுக்கு தேவையான பொறுமை வேணும் அப்போ இது எல்லாமே எங்கேருந்து வரும் அப்படின்னா அதுக்கு தான் நல் அந்த நம்மளோட சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை அப்போ இந்த சுய ஒழுக்கம் யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த பொறுமையும் அந்த நேர்மறையான சிந்தனையும் கூடயே இருக்கும் ஸோ யார் ஒருத்தங்க பொறுமையாக சிந்திக்கிறாங்களோ அவங்களால் நிச்சயமாக அவங்க நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் இன்றைக்கி பொதுவாக சிக்கலே இது நமக்கு வந்து பொறுமையே இல்லை அத்தனை பேரும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனநிலையிலே இருக்கும் அப்போ ஒரு பிரச்சனைக்கான ஆணி வேற பார்த்தோம் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும் அப்போ உணர்ச்சி வசப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க உடம்பு வந்து பலகீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏன் பலகீனமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கை முறையிலே சில தவறுகள் இருக்குன்னு அப்போ அதுலேயும் திருத்தினா மட்டும்தான் மாற்றங்களை கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணத்தினால நம்ம இவ்வளோ பலகீனமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்களையும் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு பதிவுலேயும் அதிகம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தேன் ஏன்னா ஒரு மாற்றங்கள் வரணும் அப்படின்னா சும்மா வராது அப்போ அதுக்கான பிரச்சனைக்கான அடிப்படை காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணணும் இன்றைக்கி பெரும்பாலும் பிரச்சனையாக இருக்குதே நம்ம தாமதமாக தூங்கக்கூடிய வழக்கமும் நம்ம தினசரி நல்லதாக கெட்டதான்னு தெரியாமல் குடிக்கிற இந்த டீ காஃபி இதை மாதிரி சில விஷயங்களுமே அடிப்படையில் காரணமாக அமையுது அதனால தான் ஆரோக்கியம் தொடர்பான பதிவுகள் வெளியிடும் போது இந்த விஷயம் ஏன்னா இதெல்லாம் மற்ற ஏதாவது ஒன்று கூட நம்ம தப்பு பண்ணுறோங்கிறது நமக்காக தெரியும் ஆனால் இது தப்புங்கிற விஷயம் கூட நமக்கே தெரிகிறது இல்லை அதனால தான் இரவு வந்து சீக்கிரமாக தூங்காமல் தாமதமாக தூங்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம கல்லீரல் நம்மளோட இருதயம் இது எல்லாத்தையும் வந்து அது கடுமையாக பாதிக்குது அது பாதிக்குதுங்கிறது தான் நம்ம வந்து அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறதுக்கும் அதிகமான கோபம் வர்றதுக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் பொறாமை போன்ற உணர்வுகள் வர்றதுக்கும் அடிப்படையில் காரணம் அமையுது அப்போ அதனால தான் நான் சொல்ல முதல்ல சீக்கிரம் தூங்குகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க இதை மாதிரி டீ காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு சத்து கூட கொடுக்குறதில்ல சத்து வேணும்னா பழச்சாறுகள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அதை டேரெக்டாக நமக்கு சத்தாகவே கொடுக்கும் அப்போ நம்ம உடம்போட கண்டிஷன் கூட கொஞ்சம் நல்லாகும் நம்மளோட சிந்தனைகள் எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இதுலேயும் பதிவு பண்ணதுக்கு காரணமும் இது தான் ஸோ எனக்கும் மற்ற இதுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு டீ கம்பெனி காஃபி கம்பெனிக்கும் வெறுப்பு வெறுப்புன்னெலாம் எதுவும் கிடையாது இது பொதுவான மக்களுக்கு இது மெசேஜ் போய் சேரணுங்கிறதுக்காக தான் ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா பொறுமை அவசியம் அப்போ நமக்கு மதிப்பும் மரியாதையும் எப்போ நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நம்மளோட ஒழுக்கம் தான் அதுக்கு அடிப்படையில் காரணமாக இருக்கும் நம்ம நல்ல விஷயங்களாக சொல்லும்போது நமக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து நல்ல மதிப்பு கிடைக்கும் அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு உண்மையிலே நிறைய நல்ல நபர்களோட தொடர்பு கிடைக்கும் நீங்கள் என்ன இலக்கை தேடி போகிறீங்களோ அந்த இலக்கை உங்களால் அந்த தொடர்புகள் எல்லாத்தையும் அடையிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சிக்கணும் நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக நம்ம ஏதாவது தவறான விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து கொடுக்காது உங்களோட இலக்கை அடையணும்னு நினச்சா கூட உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் எதிர்மறையாக சிந்திக்கிறது வந்து நேர்மறையாக மாற்றணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கை முறையும் திருத்திக்கணும் இது வந்து வெறுமனே எண்ணத்தை நம்மளால் மாற்ற முடியாது நம்ம உடம்பு நல்லா இருக்கா நம்மளோட சிந்தனை தெளிவாக இருக்கும் நம்ம உடம்பு நல்லா இல்லையா நம்ம சிந்தனை தெளிவாக இருக்காது ஸோ அப்போ அந்த தெளிவாக இருக்கிறதுக்கு சுத்தமான காற்றை நம்ம சுவாஸ்தாக தான் தெளிவாக இருக்குங்கிறதுனால தான் ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு சுத்தமான காற்றை சுவாஸ்திட்டு தூங்குங்க கொசு எல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு சேர்த்து சொல்கிறது ஸோ ஆரோக்கியம் எண்ணங்கள் இது எல்லாமே கலந்தது தான் ஆரோக்கியமான உடல்லேருந்து தான் ஆரோக்கியமான சிந்தனை பிறக்கும் ஸோ ஆரோக்கியமற்ற உடல்ல வந்து எதிர்மறை உள்ள எண்ணங்கள் தான் பிறக்கும் எதிர்மறை சிந்தனைகள் தான் பிறக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஸோ ஆரோக்கியமாக வாழுங்க ஆரோக்கியமாக சிந்திங்க சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியப்படும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்